ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் நேரடி விற்பனை கூடத்தை மும்பையில் நாளை தொடங்க உள்ளது. தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி டெல்லியில் இந்தியாவின் 2வது விற்பனை கூடத்தை தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவன தயாரிப்புகளின் விற்பனை 25 ஆண்டுகளை கடந்துள்ளதை கொண்டாடும் விதமாக நேரடி விற்பனை கூடங்கள் திறக்கப்படுகிறது. இந்த நிலையில் மும்பையில் திறக்கப்பட உள்ள ஆப்பிள் ஷோரூமின் முன்பக்கத்தில் பிரம்மாண்ட கண்ணாடி உள்ளிட்ட கட்டடத்தின் உள் அலங்காரங்கள் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு திறப்பு விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கொங்காளியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள தர்மராஜா திரௌபதியம்மன் கோவிலில் கடந்த 32 ஆண்டுகளாக பொங்கல் சாட்டு விழா நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. இந்த ஆண்டு விழா எடுத்து ஊர் மக்கள் கொண்டாடவிருந்த நிலையில் தனிநபர்களின் புகார் அடிப்படையில் விழாவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை தற்காலிக தடை விதித்தது. இதனால் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.